எக்ஸசைஸ் 7.2 குவஸ்டின் நம்பர் 7 ஃபைண்ட் த ஈக்வேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சர் டு த கிவன் கர்வ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 விச் ஆர் பேரலல் டு த கிவன் லைன் எக்ஸ் பிளஸ் 2 ஒய் ஈக்குவல் டு 6. கொடுக்கப்பட்ட வளைவரை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 என்ற வளைவருக்கு எக்ஸ் பிளஸ் 2 ஒய் ஈக்குவல் டு 6 கொடுக்கப்பட்ட கோட்டிற்கு இணையாக உள்ள தொடுகோடுகளின் சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஈக்வேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்க போகிறோம், தொடுகோடுகளின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த பேரலல் கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம், இணை என்ற கருத்தாக்கத்தை பயன்படுத்த போகிறோம். பேரலல் இணை, அது கட்டுப்பாடு என்னதுங்க, சுலோப்ஸ் ஆர் ஈக்குவல், சாய்வுகள் சமமாக எடுத்துக்க போகிறோம். இந்த சாய்வுகள் சமமாக அருகே எடுத்துக்கின்னு இதை பயன்படுத்தி புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டு கண்டுபிடிப்போம். இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஈக்வேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் தொடுகோடுகளுடைய சமன்பாடு, இந்த சமன்பாடையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இந்த கிராஃபு எக்ஸாம்பிள் கிராஃபில் நீ போட தேவை. இந்த லைன் வந்து பாருங்கள், எக்ஸ் பிளஸ் 2 ஒய் ஈக்குவல் டு 6 இந்த லைனு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பேரலல் இணை ரெண்டுத்துக்கும் சுலப் கண்டுபிடிச்சி ஈக்குவல்னு எடுத்துக்கணும். பாயிண்ட் கண்டுபிடிப்போம், இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்டை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு இந்த டேஞ்சன்ட் லைனை நம்ம ட்ரா பண்ணுவோம், இந்த லைனை ஈக்வேஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் டயக்ராம் தேவையில்ல, நான் உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொல்லித்தரேன். ஓகே, இப்போ பாருங்கள், கிவன் ஏதாவது சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிவன் லைன் கொடுக்கப்பட்ட கோடு என்னன்னு பாருங்கள், எக்ஸ் பிளஸ் 2 ஒய் ஈக்குவல் டு 6. இதில் M1 கண்டுபிடிங்க, ஃபார்முலா மைனஸ் ஏ பை பி, சுலப்பு சாய்வு மைனஸுக்கு மைனஸு, எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன் டிவைடட் பை பினா ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்னுடைய கெழு 1 ஒயினுடைய கெழு 2, ஏனா எக்ஸின் கெழு பினா ஒயின் கெழு, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஏ ஒய் கோஎஃபிஷியன்ட் பி மைனஸ் சிம்பிள். M1 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் M2 கண்டுபிடிக்கணும், இந்த கர்வு இந்த வளைவரிலேருந்து கண்டுபிடிப்போம். இப்போ டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும், ஒய் டேஷ் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ டிவிஷனில் இருக்குது பாருங்கள், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூ பை வி அப்படின்னா வி ஸ்கொயர் வி டியு மைனஸ் யூ டிவி. வி ஸ்கொயர் டினாமினேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதான் இது நியூமினேட்டர் யூவு டினாமினேட்டர் வி. வி ஸ்கொயர் அப்போனா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், வி வினா எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, டியு யூவை டிஃபரன்சியேஷன் பண்ணணும், எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணால் 1, 1 டிஃபரன்சியேட் பண்ணால் 0 போட தேவை, மைனஸுக்கு மைனஸ். யூ யூனா எக்ஸ் பிளஸ் 1. தென் டிவி வியை டிஃபரன்சியேஷன் பண்ணணும், வி பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 1, இது எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸை டிஃபரன்சியேட் பண்ணால் 1, நம்பர் மைனஸ் 1 0 அதை போட தேவை. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ் அப்போ என்ன, டிஒய் பை டிஎக்ஸ் தான் ஈக்குவல் டு டினாமினேட்டர் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், நியூமினேட்டர் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. இங்கே ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் கேன்சல், மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கிடைக்குது. இது நான் என்ன பண்ணலாம், இங்கே எம் இதை M2 நான் கன்சிடர் பண்ணுறேன், M2 மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இந்த வளைவரியை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸு டிஃபரன்சியேட் பண்ணுறேன், கிவன் கர்வ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸை பொறுத்து வாய்க்க அப்படிங்கிறேன். அதாவது ஒய் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 வி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ், வி கெட் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இது M2 எடுத்துக்கிறேன். இணை பேரலல் அதுக்கு என்ன கான்செப்ட்னு நம்மளுக்கு தெரியும், M1 M2 ஈக்குவல்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஐடியாவை யூஸ் பண்ணால் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இது எப்படி எழுதணும் உங்களுக்கு குழப்பமாக இருக்கக்கூடாது. இங்கே வந்து பேரலல் இணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது கான்செப்ட் M1 ஈக்குவல் டு M2. M1 கண்டுபிடிச்சிட்டேன், M2 கண்டுபிடிச்சிட்டேன், பேரலல் தான் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணியிருக்கேன், ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் M1 ஈக்குவல் டு M2, சுலப்ஸ் ஆர் ஈக்குவல், இணை நடத்தினால சாய்வுகள் சமம். ஓகே, இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள் கிராஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும்,
கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், டூ இன்ட்டு டூ ஃபோரு ஈக்குவல் டு எக்ஸு மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை வந்து டூ ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், ஃபோரை டூ ஸ்கொயர்னு எழுதலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ கிடைக்கும். ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர்னால் டூ கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ த்ரீ கிடைக்கும், ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் கிடைக்கும். இதிலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் வேல்யூ த்ரீ மைனஸ் ஒன். ஒய் வேல்யூ வேணும், ஒய் தான் நம்ம ஒய் தான் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. கர்வு வளைவரை என்ன பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ அட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஒரு தடவை பார்த்துக்குங்க, குழப்பமாக இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன். இதில் அப்ளை பண்ணோம்னா இங்கே எக்ஸுக்கு த்ரீ அப்ளை பண்ணால் ஃபோர், எக்ஸுக்கு த்ரீ அப்ளை பண்ணால் டூ, ஃபோர் பை டூ என்ன கிடைக்கும், டூ. ஸோ இதிலேருந்து பாயிண்ட் என்ன கிடைக்குது, த்ரீ கமா டூ கிடைக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு எனில் மூணில் ஒய் வந்து நம்மளுக்கு டூ கிடைக்குது. அப்போ த்ரீ கமா டூ தான் நம்ம எழுதுகிறோம். அதே போல் அட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ்னா மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். ஓகே, இந்த இடம் புரியுதா பாருங்கள், மைனஸ் ஒன். இங்கே வந்து ரஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல், இங்கே வந்து பாருங்கள் மைனஸ் ஒன் எக்ஸ்னா மைனஸ் ஒன், எக்ஸ்னா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ, ஜீரோ பை மைனஸ் டூ வந்து ஜீரோ தான் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு மைனஸ் ஒன் கமா ஜீரோ கிடைக்கும். இப்போ பாயிண்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ என்ன இது என்ன பார்த்தீங்கன்னா, புள்ளிகள் கண்டுபிடிச்சாச்சு. பாயிண்ட்ஸ் ஆர் த்ரீ கமா டூ அண்டு மைனஸ் ஒன் கமா ஜீரோ. ஓகே, பாயிண்ட்டு தெரியும், ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்லோப் தெரியும். ஸ்லோப் என்னதுங்க, மைனஸ் ஒன் பை டூ. ஸ்லோப் சாய்வு தெரியும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாயிண்ட்டும் தெரியும். இதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்வேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், ஈக்வேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், ஈக்வேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் தொடுகோட்டின் சமன்பாடு. முதல்ல எம் வந்து என்னன்னு பாருங்கள், கொஷின்லேயே பார்த்தோன்னா மைனஸ் ஒன் பை டூ கொடுத்து கண்டுபிடிச்சி வச்சுருவோம். இந்த பாயிண்ட் எடுத்துக்கும், பாயிண்ட்டு த்ரீ கமா டூ, ஒய் மைனஸ் ஒய் ஒன், இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஐடியாவை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது டூ ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. ஸோ இதை மாற்றி அழகாக எழுதணும்னா எக்ஸு ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு செவன், எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு செவன். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த ஈக்வேஷன், இந்த பாயிண்ட் வச்சு ஈக்வேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சோம். இந்த பாயிண்ட் வச்சு பாருங்கள், ஈக்வேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். தமிழ் மீடியம் குழப்படைத்தால இது புள்ளி எழுத போகிறீங்க, தொடுகோட்டின் சமன்பாடு இந்த புள்ளியை பயன்படுத்தி கண்டுபிடிச்சேன். அடுத்த புள்ளி என்னென்னு பாருங்கள், எம் தான் நம்மளுக்கு மைனஸ் ஒன் பை டூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்த பாயிண்ட்டு மைனஸ் ஒன் கமா ஜீரோ, எக்ஸ் ஒன் ஒய் ஒன். அப்படியே பாருங்கள், ஃபார்முலா தெரியும், ஈக்வேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் தொடுகோட்டின் சமன்பாடு, ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம்மு, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், இங்கே மைனஸ் ஒன் இருந்தாலும் ப்ளஸ் ஒன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டூ ஒய் மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், எழுதணும்னா எக்ஸு ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், இல்லைனா எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிலாம் எழுதலாம். ஓகே, இதை ரெண்டு இதையும் டயக்ராமில் காட்ட போகிறேன், சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக, டயக்ராம் எக்ஸாமில் தேவையே இல்லை, புரிதலுக்காக சொல்கிறேன். பாருங்கள், இப்போ கொஷினில் வர இந்த கர்வ் எதுன்னு கேட்டிங்கன்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தெரியும், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தெரியும்,
இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த கர்வ் போகிற பாருங்க, இது வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன். இந்த லைன் பாருங்கள், இந்த டாட்டட் லைன், இதான் லைனு. பாயிண்ட் முதல்ல கண்டுபிடிச்சேன், அந்த பாயிண்ட்டை பாருங்கள் என்ன கொடுத்து கண்டுபிடிச்சோம் நம்ம, 3,2 - 1,0, 3,2 இங்கே இருக்கும், இந்த 3,2 இது 3,2. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்டு -1,0. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு சுலபாக யூஸ் பண்ணி தான் இந்த டேஞ்சன் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சுலோப்பு இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் டேஞ்சன்ட் தொடுகோடு ட்ரா பண்ணுறோம். இது எல்லாமே இந்த லைனுக்கு பேரலாக இருக்குது பாருங்கள், இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த லைனுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி, இது கொடுத்துக்கிற லைனு, இந்த லைனுக்கு பேரலாக வரா மாதிரி, கொடுக்கப்பட்ட கோட்டுக்கு இணையாக வரா மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. டேஞ்சன்ட் ஈக்குவேஷன், தொடுகோட்டு சமன்பாடு, அதான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஓகேவா, இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2y = 7, இதுதான் எக்ஸ் ப்ளஸ் 2y = 7. இந்த டேஞ்சன்ட் பார்த்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y - 1, எக்ஸ் ப்ளஸ் 2y - 1, இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டுமே எக்ஸ் ப்ளஸ் 2y = 6க்கு பேரலாக இருக்கும். இந்த டயக்ராம் எல்லாம் கான்செப்ட்டு நீங்கள் நல்லா பார்த்து, நம்ம என்ன படிக்கிறோம், நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலை உண்டாக்குறதுக்கு தான் என்னுடைய எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், ஓ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்குமா, இதுக்கு பேரலாக இருக்குமா, இதுக்கு பேரலாக வந்து வர நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிறோமா, எங்கே இருக்குது, எப்படி இதை கொஷினை நம்ம வந்து ஆன்சர் வந்து டயக்ராமில் காட்டுறோம் உங்களுக்கு, அவ்வளோதான். தேங்க்யூ. இது மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஆன்சர் எப்படி வரணும், இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். தேங்க்யூ.